அனைவருக்கும் வணக்கம். விவேகானந்தரின் வாழ்க்கை சம்பவங்கள் தொகுப்பில் நம்ம தொடர்ச்சியாக கதைகள் கேட்டுகிட்டே வரோம். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான கதையை நம்ம பார்க்க போகிறோம். எந்த மாதிரி குவாலிட்டிஸ் பண்பு நலன்கள் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட கேட்டோம்னா விவேகானந்தர் மாதிரின்னு கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி நாம் அவருடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பிறருக்கு உதவி செய்தல் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஒன்றுன்னு வந்து சில தவறுகள் செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா கொல்கத்தாவில் விளாண்டுட்ருக்காங்க, கடற்கரை உரமாக விளாண்டுட்ருக்காங்க. பெரிய ஒரு மாலுமி, அவர் ஒரு வெளிநாட்டவர். அந்த மாலுமி என்ன பண்ணுறாருன்னா அன்று ஓய்வு தினம், அதனால் அவர் வந்து நார்மலாக நடைபயிற்சி பண்ணிகிட்ருக்காரு கடற்கரை ஓரத்தில் பண்ணிக்கிட்டு. இங்கே எப்பவுமே வழக்கமாக சிறுவர்கள் எல்லாமே விளாண்டுட்ருக்காங்க. இப்போ விளாட்ற பண்ணனா ஒரு கடினமான பொருளை தூக்கி அந்த விளையாட்டில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது முடியலை, நாலஞ்சு ஒரு சிறுவர்கள் சேர்ந்து தூக்க முடியலை. அப்போது அந்த மாலுமி வந்து அதிக பாரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உதவலாம் அப்படின்னு யோசிச்சு வராரு. அப்படி வரப்போ அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி உதவி தேவைப்படுதான்னு. இப்போது அந்த சின்ன குழந்தைகளும் சொல்கிறாங்க, ஆமாம் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உடனே இவர் வந்து உதவி பண்ணுறார். இப்போது உதவி பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா தவறி அந்த பொருள் அவர் மேலேயே விழுந்துடுது. அந்த ஒரு கனமான பொருள் விழுந்ததுனால என்ன ஆச்சு, அவருக்கு பெரிய காயம். என்னாகும், பெரிய காயமாச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும், ப்ராப்ளம் வரும். உடனே எல்லாருமே ஓட்டிட்டாங்க சின்ன குழந்தைங்களும். ஆனால் விவேகானந்தர் அப்படி செய்யலை. அவர் யாருக்காக உதவி பண்ண வந்திருக்கார், நமக்காக. அப்போது நம்ம தான் அவரை காப்பாற்றணும், அந்த கடமை நமக்கு இருக்குது அப்படின்றத உணர்ந்து வேகமாக போய் அவர் இருந்த துணி கொண்டு வந்து தேவையான ஒரு மருத்துவ உதவி அவருக்கு பண்ணி அவர் கொஞ்சம் நலமான பின்னாடி அவரை அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாரும், எல்லா மாணவர்களும், எல்லா குழந்தைகளும் அந்த ஒரு சூழ்நிலையை பார்த்து பயந்து ஓடினப்போ சுவாமி விவேகானந்தர், நம்ம யாருன்னு சொல்லியிருக்கோம், நரேன், என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன வயசுலேயே அவர் வந்து பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டார். ஓகே. ஸோ நம்மளும் அந்த மாதிரி சில உதவிகள் நமக்கு செய்வாங்க, அதனால் சில பிரச்சனைகள் வரப்போ நம்ம அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து நம்ம காப்பாற்றணும். அப்போனா தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வெற்றி பெற முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான கதை. அவர் கொஞ்சம் வளர்ந்து சன்னியாசியான பின்னாடி அவருக்கு ஒரு முக்கியமான இன்ஸ்பிரேஷன் கொடுத்த கதைன்னு சொல்லுவாங்க. இந்த கதை வந்து துணிந்து நில், எதிர்த்து நில் அப்படின்ற ஒரு கோட்பாடை வச்சு இந்த கதையை வந்து சொல்லலாம். ஒரு முறை என்னன்னா நிறைய குரங்குகள் அவரை துரத்திட்டு வருது. அவர் ஒரு மலை இல்லை ஏறிக்கிட்டு இருக்காரு, பாறை மலை ஏறிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு ஆலயத்துக்கு போற ஒரு எண்ணத்தில் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்ன நடக்குது, குரங்குகள் ஃபுல்லாக துரத்துது. இவர் என்ன பண்ணுறார், பயந்து ஓடுறார், வேகமாக ஓடுறார். குரங்குகளும் விடாமல் துரத்துது, ஒரு ஓடுறார் துரத்துது. அப்போது திடீர்னு ஒரு சன்னியாசி அவருக்கு பக்கத்தில் இருக்கார். அப்போது அவர் இந்த காட்சிகளை பார்க்குறாரு, இவர் ஓடுறது, குரங்குகள் துரத்துறது. இவர் கையில் குச்சி இருக்குது, இருந்தாலும் பயந்து ஓடிக்கிட்டே இருக்கார். அப்போது அந்த சன்னியாசி சொல்கிறார், நெல் திரும்பிப்பார் அப்படின்றது. உடனே என்ன என்ன அது, யாரும் நிற்க சொல்கிறாங்க அப்படின்னு உடனே நிற்கிறாரு. டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு, திரும்பி பார்த்தோன்னே குரங்குகள் நிற்கிது, ஓடலை, நிற்கிது, துரத்தவும் செய்யலை. அப்போது அந்த சன்னியாசி சொல்கிறார், எதிர்த்து நில் அப்படின்னுமே, எதிர்த்து அந்த குச்சியை உயர்த்தி காட்டணுமே குரங்குகள்லாம் பார்த்து பயந்து ஓடிடுச்சு. அப்போ தான் விவேகானந்தருக்கு ஒன்று புரியுது, நம்ம என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கோம், நம்ம பல சவால்களையும் பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம அதை எதிர்க்க தயாராகலை. அப்போ நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா சவால்கள் எல்லாமே துரத்திக்கிட்டே தான் இருக்கும், அது வந்து தீர்வை கொடுக்காது. நம்ம எப்போ அதை எதிர்த்து அதை வெல்றோமோ அப்போ தான் அந்த சவால்கள் எல்லாமே நமக்கு வந்து தீர்ந்து போகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவருக்கு வந்து அடி மனசில் புரியுது. அந்த சன்னியாசிக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அவர் அப்படியே கிளம்புறாரு.
அன்னையிலிருந்து அவர் இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக மனசில் பதிய வச்சுக்கிறாரு. நம்ம வந்து பிரச்சனைகளையோ சவால்களையோ பார்த்து பயந்துடக்கூடாது, நம்ம அதை தெளிவாக எதிர்த்து நிற்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இரண்டு விஷயங்கள் நம்ம வாழ்நாளில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நிறையா பேர் பிரச்சனைகளை பார்த்து பயந்து போகிறாங்க. உதாரணமாக நிறைய குழந்தைகள் வந்து தேர்வை பார்த்து பயந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் கேட்குறப்ப மிகவும் கவலையாக இருக்குது. அப்படிங்கிறப்ப என்னென்னா, நம்ம நம்முடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறணும். அந்த சவாலை வந்து நான் இந்த வட்டம் ஜெயிக்கலையா பரவாயில்ல, நான் அடுத்த வட்டம் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு சவாலை நம்ம ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிறணும். அதுக்கு நிறையா நம்ம விவேகானந்தரை பற்றியோ அல்லது தேசபக்தர்களை பற்றியும் நம்ம படித்தே ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது வரப்போகிற கல்வி திட்டத்திலையும் கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம இது தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து நம்முடைய கதைப்பதிவுகளை கேட்டு ஊக்குவிக்க வலியுறுத்தி நன்றி கூறி விடுவேன். நன்றி.